வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா யமஹா எம்டி பைக்குக்கு வந்து உலகம் முழுக்கவே வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. எம்டி அப்படிங்கிறது வந்து ஒரு சீரியஸ். இந்தியாவில் வந்து MT-15 பைக் மட்டும்தான் விற்பனையில் இருக்குது. ஆனால் வந்து உலக மார்க்கெட்டில் எடுத்தீங்க அப்படின்னா எம்டியில் நிறையா சீரியஸ் பைக் வந்து விற்பனையில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து MT-09 அப்படிங்கிற ஒரு பைக்கை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே அந்த பைக் வந்து விற்பனையில் தான் இருந்துச்சு. யூரோ 5 நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி 2021 மாடல் அப்படின்னு சொல்லிட்டு MT-09 வந்து விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ அதற்குள்ளாரே பார்த்தீங்க அப்படின்னா MT-07 பைக்லையும் வந்து யூரோ 5 நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய அப்டேட்டை கொடுத்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் அந்த பைக் வந்து வருமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். ஃபியூச்சரில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய சந்தையில் வந்து இந்த பைக் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. MT-09 அப்படிங்கிறது வந்து 900cc இன்ஜினை வந்து குறிக்கும். MT-07 அப்படிங்கிறது 700cc செக்மெண்ட் இன்ஜினை குறிக்கும். இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 680cc பேரலல் ட்வின் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட உட்புறத்தில் வந்து நிறையா சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் இன்டேக் டக்டை வந்து மாற்றிருக்காங்க. எக்ஸாஸ்ட் சிஸ்டத்தையும் பார்த்தீங்கன்னா யூரோ 5 நாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் டேங்க்குடைய டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா சைடு கவர்லாம் வந்து வருது. அதேமாதிரி வந்து ஃப்ரண்ட்டு பிரேக் டிஸ்க்குடைய சைஸை வந்து உயர்த்திருக்காங்க. முன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 282mm வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அந்த சைஸை வந்து உயர்த்திருக்காங்க. 298mm வந்து கொடுத்துருக்காங்க. டயரும் பார்த்தீங்க அப்படின்னா புதிய டயர் வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சலின் PR5 டயர் வந்து கொடுத்துருக்காங்க. LCD டிஸ்பிளே வந்துருது. அதேமாதிரி முன்புறத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்பு DRL இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு ஒய் ஷேப்பில் வந்து ஹெட்லைட் டிசைன் வந்து முன்புறத்தில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து டெய்ல் செக்ஷன் எதையுமே வந்து மாற்றலை. பழைய டிசைன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது ஸ்ட்ரோம் ப்ளூ, ஐகான் ப்ளூ மற்றும் டெக் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கலர் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த பைக் வந்து கிடைக்கும். ஆனால் விலை விவரம் மற்ற விஷயங்கள் வந்து யமஹா வந்து இன்னும் வந்து குறிப்பிடலை. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.